சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். தரமான பூஜை பொருட்கள் மற்றும் மூலிகை பொடிகளை நியாயமான விலையில் வாங்க சிந்திங்க நயன் .com ஆன்லைன் ஷாப். சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் சமீப காலமாக நாம் விக்கிரகங்கள் பற்றின பதிவுகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நேற்றைய தினம் கூட நாம் வீட்டில் சுவாமி விக்கிரகங்கள் நாம் வச்சு வழிபடணும் அப்படின்னா அந்த விக்கிரகங்களின் அளவு எப்படி இருக்கணும், எவ்வளவு இருக்கணும் அப்படின்றத பற்றி நாம் தெளிவாக பார்த்தோம். மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன், அதாவது விக்கிரகங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய குடும்பத் தலைவரின் கட்டை விரல் அளவுக்கு மிகாமல் இருக்கணும், அதாவது 6 அங்குலத்துக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அதே மாதிரி குறிப்பாக நிறைய பேர் வீட்டில் முருகன் விக்கிரகம் வச்சுருப்பீங்க. இந்த முருகன் விக்கிரகம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முருகன் விக்கிரகமும் கூட கண்டிப்பாக 6 அங்குலத்துக்கு மிகாமல் இருக்கணும். அதே மாதிரி முருகன் விக்கிரகத்தினுடைய திருவுருவம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டி கோலத்தில் இல்லாமல், அந்த கோவணம் கட்டின மாதிரியாக இல்லாமல், அலங்காரம் உடைய அலங்காரம் செய்யப்பட்ட முருகன் விக்கிரகம் வீட்டில் வச்சுக்கலாம். சிரித்த முகத்துடன் கூடிய முருகன் விக்கிரகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி மொட்டை அடித்த மாதிரியான முருகன் விக்கிரகங்கள் நம்ம வீட்டில் வச்சுக்கக்கூடாது. குறிப்பாக முருகன் அப்படின்னாலே வேல் அப்படின்றது முக்கியமான விஷயம். வேலோடு இருக்கக்கூடிய முருகன் நாம் வீட்டில் வச்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் முருகன் விக்கிரகம் மட்டும் வாங்கிட்டீங்க, உங்கள் வீட்டில் வேல் மட்டும் தனியாக இருக்குது அப்படின்னா, அந்த வேலை முருகன் கையில் நாம் வைக்கும்பொழுது அந்த வேல் அப்படிங்கிறது முருகனின் தலையை விட உயரமாக இருக்கக்கூடாது. முருகனின் அந்த முகத்துக்கு திருமுகத்துக்கு பக்கத்திலேயே அந்த வேல் முடிவுக்கு வர மாதிரி இருக்கணும். அந்த வேல் அப்படின்றது முருகனினுடைய திருவுருவத்துக்கு மேலே உயரம் அதிகமாக இருக்கக்கூடாது. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. முக்கியமாக முருகனின் அந்த முகம் அப்படின்றது சிரித்த முகத்தோடு இருக்கணும். தியான நிலையில் இருக்கக்கூடாது, கண்கள் மூடி அப்படி இருக்கக்கூடாது, ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடாது, கோவணத்தில் இருக்கக்கூடாது, மொட்டை அடித்து இருக்கக்கூடாது, சரிங்களா? இதெல்லாம் வந்து அடிப்படையில் நாம் கவனிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். இப்படியான விஷயங்களை நாம் கவனித்து வீட்டில் முருகனின் விக்கிரகங்களை நாம் வச்சு வழிபடும்போது நிச்சயமாக அந்த பலன் அப்படின்றது நம்மை முழுமையாக வந்தடையும், சரிங்களா? இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.